கட்டானனம் பூதகணாதிசேதிதம் கபித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நேரில்லை. பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார். ஒரு நாள் 40 வயது மதிக்கத்தக்க முன்னணி பெயர் பெற்ற நடிகை கொத்தடிமையை பார்க்க வந்தாள். என்னுடைய மார்க்கெட் இப்போது சரிஞ்சு போயிடுச்சு, அதனால் நான் ஓட்டல் நடத்துகிறேன். ஓட்டல் நல்லாவே நடக்குது, அதை அபிவிருத்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பேங்க்கில் லோன் கேட்டேன். கொஞ்ச நாள் ஆகும், 10 நாள் ஆகும் அப்படி சொன்னாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தேன். 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. இதுக்கிடையில் வேலையை நிப்பாட்ட வேண்டான்னு சொல்லி கதவழுத்தி கரண்ட்டை பணம் வாங்கி வேலையை செய்தேன். அப்புறம் 10 நாளில் வந்துருச்சு, லோனு சேங்ஷன் ஆகி வந்துருச்சு. அதை வாங்க போனால் அந்த லோன் சேங்ஷன் பண்ணுற அதிகாரி ஒரு நாளைக்கு என்னோட இரு, அப்போ தான் நான் சேங்ஷன் பண்ணுவேன்னு சொல்லுறாரு. என்னையா நியாயம் இது? பச்சை புடவைக்காரி ஏன் என்னையை இந்த பாடு படுத்துகிறா? நான் நடிகை தான், அப்படி இப்படி இருந்தவ தான், அதுக்காக பணத்துக்காக எதுனாலும் செய்வோம் அப்படின்னு கிடையாது சார். இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கண்ணை குத்த மாட்டீங்களே பச்சை புடவைக்காரி அப்படின்னு தன்னுடைய வேதனையை சொன்னான். அவரும் இப்படி பார்க்குறாரு, பணத்துக்காக நான் அப்படியெல்லாம் படுக்கிற இது கிடையாது அப்படி சொல்லிட்டான். சரி நீங்கள் போங்க, நான் எதுக்கு பதில் கிடச்சா சொல்லுறேன்னு சொல்லிட்டாரு. அவள் போயிட்டான். இவருக்கோ மனசு கலக்கமாக இருந்தது. சரின்னு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு போனார். அங்கே செருப்புக்கு காவல் இருக்கிற பெண்ணு இவரை பார்த்து சிரிச்சா. அதையும் கண்டுக்காமல் அப்படி அசால்ட்டாக போனார். யாரை பார்க்க உள்ளே போகிற, நானே இங்கே உட்காந்துருக்கேன், யாரை பார்க்க உள்ளே போகிறேன்னா உடனே வந்து கால்ட விழுந்து வணங்கினார். இவா அந்த பணம் சாங்ஷன் பண்ணுற அதிகாரியோட மக ஒருத்தி இருக்கா, அவ வந்து இந்த நடிகைக்கு ஃப்ரெண்டு, நான் நடிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அதனால் அந்த நடிகைகிட்ட வந்து நடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்படி பல விவரங்களையெல்லாம் கேட்டு கேட்டுட்டு போவா. நீ வந்து அவளை வர சொல்லு, கையை பிடிச்சதா சொல்லு. அப்போ அவங்க அப்பாவுக்கு கோபம் வரும், இதன் மூலம் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பச்சை புடவைக்காரி ஒரு ரகசியத்தை சொன்னான். சொல்லிட்டு இப்போ அதே போல் இவர் மறுநாள் பிரியா, அந்த நடிகை பேர் பிரியா, பிரியாவை கூப்பிட்டு அவள் ஃப்ரெண்டு ரித்திகாவை வர சொல்லு சொன்னார். அதே போல் வந்தால் அவளும் பேரழகியாக தான் இருந்தாள். சரின்னு அவள் வந்து உட்காந்தவுடனே கொத்தடிமை இந்த விவரத்தெல்லாம் சொன்னார். நான் உன்னை கையை பிடிச்சதா இழுத்ததா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சொன்னார். சார் உங்களுக்கு போய் நான் அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் தெய்வத்துக்கு சமமாக இருக்கீங்கன்னு பிரியாக்கா சொல்லுவாங்க. மாட்டேன்னா இல்லை, ஒரு காரணத்துக்காக தான் அதை சொல்ல சொல்கிறேன்.
அப்படின்னு சொன்னார். அதே போல் அவள் வீட்டில் போய் இந்த கொத்தடிமை சார் என் கையை பிடிச்சி இழுத்தாரு சொல்லிட்டான். மறுநாள் காலையில் அந்த ஆஃபீஸரு வேகையாக வந்தார். கொத்தடிமை சட்டையை பிடிச்சி இழுத்து, ஏண்டா இந்த வயசில் உனக்கு இந்த மாதிரி இது இருக்கா, நீ எல்லாம் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுனார். விடு சார், நீ என்ன காரியம் செஞ்ச, லோனு கேட்டு வந்தா வந்த பணத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுற, நீ வந்து என்ன சொல்லுறியா அப்படின்னார். உடனே அவருக்கு புத்தி வந்துச்சு. சரின்னு ரித்திகா வெளியே போன உடனே அவர் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு, என்ன செய்யணும், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் சொன்னார். அவர் பேர் சேதுபதி. நீயே ரித்திகாவை கூட்டிகிட்டு பிரியா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, சீக்கிரமாக அந்த பணம் அவளுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி ஆகிற வேலையை பாரு, நாளைக்கு மாலைக்குள்ளே அவளுக்கு பணம் வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு கொத்தடிமை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். சேதுபதி கேட்டுட்டு போயிட்டார். சரி இந்த காரியம் நடந்துன்னு சொல்லிட்டு இவர் மன அமைதி திருப்தியோடு கோயிலை விட்டு வெளியே வந்து காருக்கு போனார். காருக்குள்ளே ஒரு லேடி உட்கார்ந்துருந்தா. சரின்னு உள்ளே போன உடனே காலை தொட்டு வணங்கு வணங்கினார். நல்ல காரியம் செஞ்சிட்ட அப்படி சொன்னான். அப்போ இவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் வர வேணும்னு கேட்டார். தாயே, நானும் ஒரு ஆஃப்டர் ஆல் மனுஷன்தான், நானும் நல்ல வேணும்னு சொல்ல முடியாது, எனக்குள்ளும் மிருகம் போல் ஒரு இது இயங்கும், அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் வழி தவறி போகாமல் நல்லபடியாக நல்லவனாக இருக்கிறதுக்கு நீ வர முடியும். காலம் பூரா கொத்தடிமையாக உன் கால் மாட்டில் இருந்து சேவை செய்கிறதுக்கு உரிய தைரியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்கினார். கலகலன்னு சிரிச்சுட்டு பச்சை புடவை காரி மாயமாக மறைஞ்சு போயிட்டான். நன்றி நேயர்களே.